போட்டிடுறேன். சில்வாண்மை சார்பாக போட்டிடுறேன். எனக்கு வந்து பிஜேபி எனக்கு இது பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் மோடிஜி வந்து நிறைய நிறைய நன்மைகள் செஞ்சுட்டுருக்கார். அது வந்து எங்கள் உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சிச்சு. இந்தியன் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு பெற்றிருக்கணும் மோடிஜி தான். சரிங்களா, ஒரு நல்ல பிரதமர் நாங்கள். நான் வந்து சென்னை மாநகராட்சியில் 74வது இடத்துல போட்டிடுறேன். நான் போட்டிடுறதுக்கு ஒரு பெரிய என்னோடய சந்தோஷம் என்னென்னா, என்னோடய 62வது வயசில் மோடிஜியை நான் பிரதமராக இந்த இந்தியாவுக்கு கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். இந்தியன் வந்து ஒரு பெற்ற ஒரு பொக்கிஷன். அவருக்கு பொக்கிஷன் தான் சொல்வேன் நான். அது சொல்கிறது எனக்கு வாயே கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு மனசே வரல. எப்படி அதை அவரை விமர்சனம், அதாவது விவரிப்பம் தெரியல. இது போல் ஒரு அதிர்ஷ்ட கடவுள் கொடுத்தான அனுபவம் என் வாழ்நாள் முழுதும் நான் கடமைப்பட்டிருக்காக்கு வணக்கம் சொல்ல. அதுபோல் இந்த வட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும். என் மோடிஜியின் துணையால் என்னோடய சிறுபான்மையில் நான் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே உள்ள கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் நான் அரவணைச்சு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு நான் செய்வேன். இதுதான் என்னோட ஆசையும் கூட. மேடம், இந்த தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் குடி தண்ணீர்லாம் பிரச்சனைலாம் இருக்குது மேடம். இங்கே வந்து குடி தண்ணீர் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு வந்து நம்ம கார்பரேஷனை பேசி என்ன முடிவு எடுக்கணும், என்னால் இருக்க முடியும். என்னோடய சொந்த மைண்டால் என்ன செய்யணும் செய்ய முடியும். நானே டிசிஷன் எடுத்து என்னென்ன பெரிய ஆளுங்கள்கிட்ட கேட்டு நான் செய்ய முடியும். நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, இப்போ நடக்கிற ஆளுங்கட்டி பற்றி எதுவும் செய்யலன்னு மக்கள் ஏதாவது குறைகள் சொல்கிறாங்க? நிறையா அவங்களாம் எங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது. 1000 ரூபாய் தரனா இருக்காருல்ல, குடியை மூடுறேன்னு சொன்னார். மூடலை எங்கள் பிள்ளைங்கள்லாம் கெட்டு குட்டிசவராக இருக்கிறாங்க. எவ்வளோ காலமாக அவங்க அநியாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டிலன்னு தெரியல. மேலும் மேலும் அவங்களே தான் வந்துட்டுருக்காங்க. ஜனங்கள் வந்து நாங்கள் மாறிட்டோம், இனி நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவீங்க. கண்டிப்பாக வந்தால் முதல்ல எந்த பிரச்சனையும் முன்னுரிமை கொடுப்பீங்க? மகளிருக்கு நான் முன்னுரிமை தரேன். மகளிருக்கு என்ன பிரச்சனையோ, குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை, படிப்பு பிரச்சனைகள்லாம் செய்வேன். இப்போ ஆளுங்கட்சி திமுக வந்து நிறைய பணங்கள் செலவு பண்ணுறது, அவங்களோட பலம் என்ன? அவங்க வந்து பணம் பலம் வந்து என் மக்கள். இந்த 74 தொகுதியில் நான் கல்யாணம் பண்ணி இந்த ஏரியாவுக்கு தான் வந்தேன். இங்கே இருக்கிறவங்களாம் என்னோடய சகோதர சகோதரி பார். எல்லாமே நீ சொல்லவே வேணாம், போயினே ஷீலா நான் உங்களுக்கு தான் போடுவேன். அது போல் ஒரு நல்ல பேர் எடுத்து இடத்துல வாழ்ந்துருந்தேன். 3 ஏரியாவிலும் செட்டில்மெண்ட் இருந்த ஏரியாவில் என் புருஷன் வந்து ஒரு ஆல் இண்டியா பிளேயர், கேரம் பிளேயர். அவரை வச்சு அந்த ஊர் தலைவர் வெளியில் வந்து இங்கே உள்ளவங்க யாரும் எதுக்கும் ஓட்டு போடக்கூடாது, நந்தாஜிக்கு தான் போடணும் ஓட்டு, நந்தா ஒய்ஃப் தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. சீதாராமனுக்கு தான் இந்த ஓட்டு, எங்கள் ஊர் ஓட்டே அவங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. வெற்றி பெற்று வாழ்த்துக்கேன்.